இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்று என்றோம். நெஞ்சில் சுமக்கும் அவ
சுவர்த்தம் வழி பரப்பினரையும் என்றென்றும் பேரிறக்கத்தம் நினைவில் கொண்டு வல்லமையுடன் வழி நடத்துகின்றார். உள்ளம் போற்றி பெருமையடைந்தே யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 24-26 வரையிலானவைகள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைபாவுமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசு தன் வாழ்த்து காலத்தில் ஒரு புதிய வாழ்க்கை முறையை கொண்டு வருகிறார். இதுவரை உலகம் கருதியவற்றிலிருந்து அவர் கொண்டு வந்திருந்த வாழ்க்கை முறை முற்றிலும் மாறுபட்டு இருந்ததால் யூதர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மாறாக அது கேலி கூத்தாக செய்யப்பட்டது. அந்த புதிய வாழ்க்கை முறைதான் இயேசுவின் சாவுக்கும் காரணமாக அமைந்தது. இன்னைக்கும் புதுசாக கொண்டு வந்தால் நமக்கு சாவு தான். இயேசு உயிரோடு வாழ்ந்தது வரை அவருடைய புதிய வாழ்க்கை முறை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இயேசுவிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்ட நோயாளிகளும் அவருடைய குணப்படுத்துகின்ற ஆற்றலை வியந்து பார்த்தவர்களும் அவருடைய போதனையை வேறுபாடாகத்தான் பார்த்தார்கள். இயேசுவின் புதிய வாழ்க்கை முறை தத்துவத்தை அவர்கள் அப்படி பார்ப்பதற்கும் காரணம் இல்லாமல் இல்லை. அவர்கள் வாழ்ந்த சூழல் அப்படித்தான். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தது இயேசு மகிமை என்பதை சிலுவையின் வழியாக பார்த்தார். மக்களோ அடுத்தவரை போரில் வெல்வதாகவும் அதிகாரத்தை கைப்பற்றுவதாகவும் பார்த்தனர். உயிர் விடுதலை மக்களுக்கு வாழ்வு தரும் கொடையாக மிக பெரிய தியாகமாக இயேசு பார்த்தார். மக்களோ அதை கோழைத்தனமாக பார்த்தனர். இவ்வாறு அவர்களது எண்ணங்களும் சிந்தனைகளும் இயேசுவிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. இந்த உலக போக்கான சிந்தனை பல வேளைகளில் நம்மையும் கைதிகளாக சிறையில் அடைத்து விடுகிறது. இயேசுவின் கோட்பாடுகள் அவரது வாழ்வியல் தத்துவத்தை வாழ்ந்து பார்க்கிற போதுதான் அதனுடைய மகத்துவம் உண்மை நமக்கு புலப்படும். அதை வாழ முற்படுகின்ற போது நிச்சயம் இயேசுவின் வழிகாட்டுதல் நம்மோடு இருக்கும். அவருடைய தத்துவங்களை நாம் வாழ முற்பட வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு திருவிழா கொண்டாடப்படுகிற எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித லௌரன்சியார் என்று சொல்லப்படுகிற துய லாரன்ஸ் திருத்தொண்டர் தன்னுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக வெளிப்படுத்தினார். திருச்சபை என்பதே ஏழைகள், நலிவுற்றோர், வாழ்விழந்தோர், வழியிழந்தோர், பார்வையற்றோர், ஆதரவற்றோர் இவர்களை உள்ளடக்கியது. இவர்களுக்காகத்தான் திருச்சபை என்பதைத்தான் அவர் சுட்டிக்காட்டி அந்த மக்களுடைய நலவாழ்வுக்காகவே தன்னை மாய்த்து கொண்டார். இரும்பு கட்டிலே மேலும் கீழுமாக படுத்து தீயை வைத்து அவரை கொன்றார்கள். கொல்லுகிற வேளையிலும் கூட ஒரு பக்கம் வந்துவிட்டது, இன்னும் மறைத்து போடுங்கள், அடுத்த பக்கத்தையே வேக வச்சு சாப்பிடுங்கள் என்று சொல்கிற அளவுக்கு இயேசுனுடைய விளிமீங்களுக்காக புனித லாரன்ஸ் தன்னுடைய தொண்டு பணியை செய்தார். இயேசுவைப் போல 33 ஆண்டுகள் தான் உலகத்திலே வாழ்ந்தார். ஏழைகளை திருச்சபையாகவே கருதினார். திருச்சபை ஏழையாகாமல் ஏழைகளுக்காக திருச்சபை வேலை செய்ய முடியாது என்பதுதான் எனக்கு அவர் சொல்லப்படுகிற ஒரு பாடமோ என்று தோன்றுகிறது. தொண்டு செய்வது மிகவும் நல்லது. அதில்தான் மனதிற்கான மகிழ்ச்சியின் மருந்து ஊறுகிறது. தொண்டு செய்கின்றவர்கள் பிறரின் நன்மதிப்பை பெறுவதோடு கடவுளின் சிறப்பு ஆசியரை பெறுவர். தொண்டு செய்யும் போது நமக்காக ஜெபிக்க பலர் உருவாகிறார்கள். நம்மை பலர் வாழ்த்துகிறார்கள், பாராட்டுகிறார்கள். இந்த ஜபங்கள், பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்கள் அனைத்தும்
நமது வாழ்நாட்களை அதிகரிக்கின்றன. உண்மைதான், என் இருப்பு தொண்டு செய்வதற்காகவே என்ற விருது வாக்கோடு வாழ்ந்து சிறப்பான தொண்டுகள் பல செய்து கடவுளின் ஆசிரியரை பெற்று தமது மத்தியிலிருந்து மறையாமல் இருப்பவர் தான் திருத்தொண்டர் லாரன்ஸ். இன்றைய நாள் வழிபாடு அவரை போல மாறி மற்றவரின் மனதில் நீங்கா இடம் பிடிக்க நம்மையும் அழைக்கிறது. திருச்சபையின் சொத்துக்கள் உடைமைகள் அனைத்தையும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற அரசின் வலேரியனின் சொன்னதால் திருச்சபையின் உடைமைகளுக்கு பொறுப்பாயிருந்த திருத்தொண்டர் லாரன்ஸ் வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்தார் என்பது வரலாறு சொல்கிறது. அது வேறொன்றுமில்லை, திருச்சபையின் உடைமைகள் அனைத்தும் ஏழைகள், ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர், உடல் ஊரமற்றோருக்கு பகிர்ந்து கொடுத்தார். அரசன் திருத்தொண்டர் லாரன்ஸை அழைத்து திருச்சபையின் சொத்துக்கள் எங்கே என்று கேட்டபோது அவர் ஏழைகள், அனாதைகள், வறியவர்கள் போன்றவரை அழைத்து வந்து இவர்கள்தான் திருச்சபையின் சொத்துக்கள் என்றாராம். தன் வாழ்வின் கடைசி மூச்சு வரை ஏழைகள், ஆதரவற்றோர், வறியவர்கள் இவர்களுக்காகவே தொண்டு செய்தார். இதனால் தன் உயிரையும் கொடுத்தார், மறைசாட்சியாக படித்தார். நாம் தொண்டு செய்ய பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாங்கி 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 தின்னணும், வாங்கி 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 நிறைக்கணும் என்று சொல்லக்கூடிய சுயநல போக்கின் மத்தியிலே கொடுத்து கொடுத்து தொண்டு செய்வோமே முடிந்த வரைக்கும். கொடுக்கிறவங்களுக்கு ஏச்சு பேச்சு கிடைக்குது, அது வேற விஷயம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதிகமாக ஆலய பணிகளிலே அல்லது சமூக பணிகளிலே சமய பணிகளில் ஈடுபடுகின்றவர்கள் தான் வீடுகளிலே, குடும்பங்களிலே அல்லது சமயத்திலே, சமூகத்திலே கெட்ட பேச்சுகளும் கிடைக்குது. அதே ஒரு புண்ணியமாகத்தான் நான் பார்க்கிறேன். இருப்பினும் எதற்காக பிறந்தோமோ அந்த தொண்டுகளை செய்ய நாம் பழக வேண்டும். அதுவே மிகச்சிறந்த பழக்கமாக இந்த உலகத்தில் இருப்பதாக நான் காண்கிறேன். இந்த பழக்கத்தை நாம் மட்டும் செய்வதோடு நம் அருகில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். அங்கேதான் பிரச்சனையே ஆரம்பமாகும். அதுவே கிறிஸ்தவத்தின் நோக்கம். ஆகவே நாம் ஓய்வில்லா ஆர்வமான தொண்டு தொடரட்டும். ஆமென். மன்றாடுவோமாக. தியாகத்தின் உருவே ஆண்டவரே, இந்த நாளில் புனித லாரன்ஸ் மற்றும் அனைத்து மறைசாட்சிகளுக்காக உம்மை போற்றுகிறோம். உம்மீது கொண்ட அளவற்ற அன்பினால் தங்களது வாழ்க்கையை இழக்க முன்வந்தார்கள், நிலை வாழ்வையும் பெற்றுக்கொண்டார்கள். உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களின் உமது மகிமையை போற்றுவதற்காக அவர்களின் அடிச்சு வீட்டில் நாங்களும் வாழ சிறு தியாகங்களையாவது செய்ய முன்வர எங்களுக்கு புதிய இதயத்தை தாரும் ஆண்டவரே. ஆமேன்.
மாயானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூண்டிட, வறுமையும் வெறுமையும் என்னை சூண்டிட, வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். இனிமையெல்லாம்
தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் உன்னிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ.
தேவனை சொத்தாய் காட்டி நின்றாய். மூன்றே நாளில் சொத்தை கொணருமென்றாய். ஏழை மக்களை சொத்தாய் காட்டி நின்றாய். திருவவையின் முத்தே நாங்களும் என்றாய். அந்த இறையாட்சியின் கனவை வாழ்வாக்கினாய். திருவவையின் முத்தே நாங்களும் என்றாய். அந்த இறையாட்சியின் கனவை வாழ்வாக்கினாய். நீதியில் நிலைத்திட நீயும் பலம் தருவாய். மிதமும் நாங்கள் வாழ்ந்திட வரம் தருவாய். நீதியில் நிலைத்திட நீயும் பலம் தருவாய். மிதமும் நாங்கள் வாழ்ந்திட வரம் தருவாய். எம் தூயலவுரன்சியா காத்திடும் எம் புனிதரை வழி நடத்திடும் திரு தொண்டரை எமக்காக மன்றாடுவீரே. எமை காத்திடும் எம் புனிதரை வழி நடத்திடும் திரு தொண்டரை எமக்காக மன்றாடுவீரே. எம் தூயலவுரட்சியா புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சியமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.